ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லோட்டஸ் வினோத் பேசுகிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு பணம் ஒரு தடையாகவே இருக்கக்கூடாது. அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் வீடியோவும் அதே மாதிரி நிறைய லோ ஃபீஸ் காலேஜஸ்ஸு ஆவரேஜ் ஃபீஸ் காலேஜஸ் பற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் தான் வந்து பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, காலேஜ் எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, பிளேஸ்மெண்ட்டு, இந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமல் விட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி அதிக ஃபீஸ்ன்றனால வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் விட்டுறாங்க. குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்குமான்னு டவுட்டில் விட்டுறாங்க. ஸோ அதில் நம்ம வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல காலேஜஸ் மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி லோ கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நல்ல காலேஜஸை பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா, அந்த லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல காலேஜஸ் கிடைக்குமா, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குமா, அதே மாதிரி டீச்சிங் நல்லா இருக்குமா. பிளேஸ்மெண்ட்டு கூட செகண்டரிங்க, பிளேஸ்மெண்ட் வெளியில் வந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். பட் டீச்சிங் நல்லா இருக்கணும், காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். அது தெரியாமல் ஏதோ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு இன்ஃப்ராவும் இல்லாமல் டீச்சிங்கும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால நல்ல காலேஜஸ்ஸு, நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜஸை வந்து நம்ம ரிவ்யூ எடுத்து போட்டுட்ருக்கோம். அதில் மெயினான முக்கியமான நல்ல காலேஜ் தான் இந்த பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு. ஏன் அப்படின்னா, இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி டீச்சிங்கும் நல்லா பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து ஓரளவு ஆவரேஜாக இருக்குது. ஸோ கட் ஆஃப் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்ல காலேஜ் இது. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த காலேஜ் எடுக்கலாம். கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லோவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு காலேஜ் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு முடிச்சுட்டு எப்படி ஃபீஸ் கட்ட முடியாமல், ஏன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்தே இருக்காது, காலேஜில் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி காலேஜஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த காலேஜ் எந்த வருஷம் ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பித்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2001-2002. இந்த டைம் பீரியடில் நியர்லி எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேற்பட்ட காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலேஜ் வந்து 2002 ஆரம்பித்த காலேஜ். ஸோ 2002 அப் டு 24, அதாவது 22 வருஷமாக இந்த காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா இருங்காட்டுக்கோட்டைன்ற ஏரியா. ஸோ இந்த இருங்காட்டுக்கோட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்பேடுலேருந்து நியர்லி ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர் ஹைவேஸில் இந்த இருங்காட்டுக்கோட்டை ஏரியா இருக்குது. ஸோ இதை வந்து பெங்களூர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீபெரும்புதூரில் டோல்கேட்டுக்கு நியர்பை இந்த காலேஜ் இருக்குது. ஸோ மெயின் பைபாஸ்லேயே தான் இருக்குது, பைபாஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த காலேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட டைமிங்கு. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:00 ஈவினிங் 3:00 வரைக்கும் காலேஜ் ரன் பண்ணுறாங்க. அடுத்தது காலேஜோட டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த காலேஜில் இன்ஜினியரிங்க்கு நியர்லி 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்ப்போம் வாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கோர் டிபார்ட்மெண்ட்டான மெக்கானிக்கல், சிவில், IEEE, ECE, ஆட்டோமொபைல், இந்த மாதிரி 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்தது இங்கே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி கோர்ஸான CSE, IT, AIDS, சைபர் செக்யூரிட்டி, டோட்டலாக 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து CSEIT எடுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த 4 டிபார்ட்மெண்ட் வந்து மேஜரான டிபார்ட்மெண்ட்டாக இங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கக்கூடிய ஃபீஸ் தான் வாங்குறாங்க. ஸோ காலேஜோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான். அதே மாதிரி பஸ் ஃபீஸ் வந்து 25-30,000 வாங்குறாங்க. ஸோ அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவும் வாங்குறதில்ல. அதே மாதிரி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிங்கன்னா 50+70 வாங்குறாங்க, 120 ரேஞ்சில் தான் வாங்குறாங்க. டே ஸ்காலராக இருந்தால் 80-90,000 ஃபீஸும், ஹாஸ்டலராக இருந்தால் 120-130 ஃபீஸும் வாங்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலேஜ் இது. ஸோ காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி காலேஜில் கல்ச்சுரல்ஸு, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி அடிக்கடி இப்போது நிறையவே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனு, காலேஜோட கல்ச்சுரல் ஃபெசிலிட்டி, இது மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட பஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்க இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து சென்னை ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கும் காலேஜ் பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது திருவள்ளூர் ஏரியாவுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. நியர்லி 4 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்காங்க, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 4 ஏரியாவுக்கும் காலேஜ் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி காலேஜோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, காலேஜோட இன்சைட் கேம்பஸ்லேயே கேர்ள்ஸ்க்கு தனியாக, பாய்ஸ்க்கு தனியாக தனித்தனி ஹாஸ்டல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ காலேஜ் ஹாஸ்டல் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி காலேஜோட ஃபுட்டு ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே எல்லா காலேஜ்லையும் பிடிக்காத ஒன்று காலேஜோட ஃபுட்டு. ஸோ இந்த காலேஜில் ஓரளவு ஆவரேஜ் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலேஜ் ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இருக்குது.
ஸோ நார்மல் ஃபுட்டாக இருக்குது, ஸோ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த காலேஜில் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட பிளேஸ்மெண்ட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்து எனக்கு 10 lakh பேக்கேஜ், 12 lakh பேக்கேஜ் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி இங்கே ஓவராக வேஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டே கிடையாது, அப்படியும் கிடையாது. ஓரளவு ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டில் பண்ணித்தராங்க. 2 lakhs 5 lakhs உள்ளார ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது கட் ஆஃபு. ஸோ கட் ஆஃபுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே நல்ல காலேஜ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோ கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க. ஸோ எங்கே போய் சேரதுன்னு தெரியல, தெரியாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு காலேஜ் எடுத்திருப்பாங்க. அந்த காலேஜ் போய் பார்த்தா ஃபெசிலிட்டியே இருக்காது. பட் இங்கே எல்லா லேப் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி இருக்காங்க, டீச்சிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ கட் ஆஃப் லோவாக எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் தைரியமாக இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் டைரெக்டாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். காலேஜோட பில்டிங் மட்டும் பார்க்காதீங்க, காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட ஃபெசிலிட்டியும் அதே மாதிரி காலேஜில் இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டியும் செக் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்து காலேஜை ஜாயின் பண்ணுங்கள். பில்டிங் அழகாக இருக்கா, ஸோ பில்டிங் வந்து புதுசாக இருக்கா, பில்டிங் வந்துட்டு டிசைனாக இருக்கா, அப்படிலாம் செக் பண்ணாதீங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டைரெக்டாக போயிட்டு. ஸோ லேபும் காலேஜோட ஸ்டாஃபும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. சரி, தைரியமாக நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ரெகுலராக உங்களுக்காக நிறைய காலேஜை பற்றி வீடியோ ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஃபீஸ் காலேஜஸ் எல்லா காலேஜஸை பற்றி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.